வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆஃப்ரிக்கன் ஐஸ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். கடவுளோரால் நீங்களும் எல்லோரும் ரொம்ப நல்லா சந்தோஷமாக இருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். கடவுள்கிட்ட நான் பிரார்த்திச்சுக்கிறேன். ட்ரெடிஷ்னலான சீராளம் இல்லை சீயாளம் சீயாளி அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து இது எப்படி பர்ஃபெக்டாக கரெக்டான கன்சிஸ்டன்சியில் கரெக்டான ஒரு இது கொண்டு வரணும் அப்படிங்கிறது வந்து நான் ட்ரை பண்ணி இப்போ நிறைய வாட்டி பண்ணியிருக்கேன். இது வந்து ரொம்ப அட்டகாசமாக வந்ததுனால நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இதுக்கு தேவையான பொருட்கள் மூணு விதமான பருப்பு, தோரம்பருப்பு, கடலைப்பருப்பு, பாசிப்பருப்பு அண்ட் மிளகு ஜீரகப்பொடி. வரமிளகா உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. மிளகு ஜீரகப்பொடி லாஸ்ட்டில் தூவணும். ரைஸ் வந்து ஒரு கப்பு, ஸோ நாலு 1:3 அப்படின்னு மாதிரி வரும். அதை சேர்த்துட்டு ஒரு 1/2 hour ஊற வச்சுட்டு ஊறினதுக்கப்புறம் அதை வந்து மிக்சியில் போட்டு நம்ம குறை குறைன்னு அரைச்சி எடுத்துக்கிட்டால் போதும். இதில் வந்து வேணும்னா வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கிட்டிங்கன்னா எல்லா ஃபுல் மீல் கிடைச்ச மாதிரி இருக்கும். ஃபைபரும் சேரும். ப்ரோட்டீன் ரிச் உள்ள இந்த மீலை எப்படி ஈஸியாக செய்யலாம் அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம் வாங்க. நல்லா 1/2 hour ஊறினதுக்கப்புறம் பெருங்காயம் சேர்த்து உப்பு வரமிளகா நம்ம ஊறினதெல்லாம் தண்ணியெல்லாம் இருத்துட்டு கொஞ்சம் டைட்டாகவே அரைச்சிக்கலாம். ரொம்ப தோசை மாவு பதத்தெல்லாம் அரைக்க வேண்டாம். அரைச்சிட்டு அதுலேயும் பெருங்காயமும் போட்டு நம்ம கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு கொஞ்சம் குறகுறப்பாகவே அரைச்சிக்கலாம். வேணும்னா தேங்காய் கூட போட்டுக்கிட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. பட் தேங்காய் இருந்தால் போடுங்க, இல்லைன்னா பரவாயில்ல. இந்த அளவுக்கு குறை குறைப்பாக அரைச்சா போதும். வாங்க அதை எப்படி தாளிக்கலாம் அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம். தாளிக்கான பொருட்கள் என்னென்ன வேணும் அப்படிங்கிறதும் சொல்லிடுறேன். 1/2 hour ஊறின அந்த பொருளெல்லாம் அரைச்சிட்டு வந்துட்டேன். அதுக்கு தாளிக்க தேவையான பொருட்கள் கடுகு, உளுத்தம்பருப்பு, வரமிளகா, மிளகு ஜீரகப்பொடி நான் ஆல்ரெடி செஞ்சு வச்சுருக்கேன். வாங்க அது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம். அரைச்சிட்டு வந்ததில் நம்ம தேவையான அளவுக்கு 1/4 spoon வந்து நீங்கள் மஞ்சப்பொடி போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கும். அண்ட் கூட வேணும்னா நீங்கள் ஏதாவது கருகப்பில்லை, கொத்தமல்லி அதெல்லாம் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பிளேட் இட்லி பிளேட் வந்து கிரீஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம ஆஸ் யூஷுவல் இட்லி எப்படி வைப்போமோ அதே மாதிரி தண்ணி கொதித்ததுக்கப்புறம் அந்த இட்லி தட்டை வச்சு இட்லியும் வார்த்துட்டு, இது வந்து ரைஸ் மிக்ஸ் பண்ணியிருக்கிறதுனால இட்லி மாதிரி 5 நிமிஷம் இல்லை, இது 10 to 15 minutes நல்லா வேகணும். வேக விட்டுட்டு வெந்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து காட்டுறேன் பாருங்கள். ரொம்ப அட்டகாசமாக இருக்கும், கலர்ஃபுல்லாக இருக்கும். அந்த மஞ்சப்பொடி போட்டதுமே அந்த இட்லி பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும், அப்படியே சாப்பிட்றலான்னு தோணும். நீங்கள் அதை டெஸ்ட் பண்ணிங்கன்னாக்கா கத்தியில் வச்சு நீங்கள் முனையை வச்சு கட் பண்ணிக்க, குச்சியோ கத்தியோ ஏதாவது வச்சு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒட்டாமல் வரும். இதுதான் கரெக்டான பதம். இதுக்கு தாளிக்க தேவையான பொருட்கள் வந்து நான் சொன்னதில் வந்து மிளகு ஜீரக பொடி ஆல்ரெடி செஞ்சு வச்சுருக்கேன், கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கொஞ்சமாக சீரகம், அதோட மோர் மிளகாய் போட்டு தாளிச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் வாசனைக்கு. இதை வந்து சின்ன சின்ன பீசஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஆறினதுமே கட் பண்ணி எடுத்த பீசஸை வந்து ஒரு வாணலியை வச்சு தேவையான அளவு 4 to 5 spoons நீங்கள் எண்ணெய் விட்டிங்கன்னா போதும். இதுக்கு வந்து ரொம்ப எண்ணெய் விடணும்னு அவசியமே இல்லை, 4-5 spoons எண்ணெய் விட்டாவே போதும். எண்ணெய் காஞ்சதுமே நம்ம தாளிப்பு பொருட்கள் எல்லாம் போட்டு இதெல்லாம் கொஞ்சம் ரோஸ்ட் ஆனதுமே டக்கு நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கிற வரமிளகா போட்டிருக்கிறதுனால இது வந்து ஜஸ்ட் இந்த மோர் மிளகா காரம் இருக்காது, அதனால் கிள்ளி போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதை ஃபஸ்ட்டு வறுத்துட்டிங்கன்னா சரியான ரோஸ்ட் ஆகிடும் அந்த மோர் மிளகா. ஸோ நம்ம மாவில் பெருங்காயம் போட்டிருந்தாலும் இந்த தாளிப்பில் பெருங்காயம் போட்டிங்கன்னா அதோடய பெருங்காய ரிச் வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும் அண்ட் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் பூண்டு இஞ்சியெல்லாம் தேவை சேர்க்காதனால இது ரொம்ப இந்த பருப்பெல்லாம் போட்டிருக்கிறதுனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்காமல் இருக்கும். பெருங்காயம் நம்ம சமையலில் சேர்த்துக்கிட்டோம்னா ரொம்ப ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. ஸோ இது நல்லா ரோஸ்ட் ஆனதுமே நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த இட்லி பீசஸை வந்து நல்லா போட்டு நல்லா டாஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வந்து நீங்கள் அப்படியே ஓப்பனாகவே வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். ஸோ அது ஒரு சைடில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கிறிஸ்பியாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம கரண்டியால் நல்லா நசுக்கி விட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும், கொஞ்சம் பொடி பொடியாகவும் வரும். உங்களுக்கு சங்க் சங்காக வேணும்னா இந்த மாதிரி நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். வேண்டாம் நமக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா பொல பொலன்னு வேணும் அப்படின்னாக்கா இன்னும் கொஞ்சம் நேரம் நீங்கள் நல்லா கரண்டி வச்சு நல்லா மசித்த மாதிரி நீங்கள் அதை வந்து தாளிச்சிங்கன்னாக்கா இந்த டோஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சூப்பரான சீயாளி உங்களுக்கு ரெடி ஆகிடும். ரெடி ஆகிடுச்சிங்க நம்மளோட சீயாளி. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு இதோட ஃபீட்பேக்கை என்னோடய சேனலில் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்.